சிலர் பேசிட்டு இருக்காங்க. பாய்காட் அஜித், அஜித்தை புறக்கணிப்போம் அப்படிங்கிற கருத்துல சில சொன்னவனே புறக்கணிச்சிருவாங்களா? இப்ப நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? இப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? இன்னொரு நடிகரை தூக்கி பிடிக்கணும், அந்த நடிகருக்கு நீங்க வந்து சொம்படிக்கணும், ஜாலரா அடிக்கணும். வெற்றி துரைசாமிக்கு வந்தாரு, வந்தவர் விஜயகாந்தனுடைய சமாதியை கூட இப்ப பார்க்கவே இல்லை. சார், இங்க எங்க போகணும், அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமான்றத நான் தான் தீர்மானிக்கணும். உங்க படத்துல உங்க தலைமுடிக்கு டை அடிக்கிற ஒரு உரிமையை கூட நீங்க டைரக்டருக்கு கொடுக்க மாட்டீங்க. நான் இப்படிதான் நடிப்பேன், இதுக்காக நான் உடம்ப வர்த்திக்க மாட்டேன், நான் இப்படி மாத்திக்க மாட்டேன். விருப்பம் இருந்தாலும் அவரை வச்சு படம் எடுங்க, இல்லையா விட்டுட்டு போங்க. உங்ககிட்ட என்னை படம் எடுங்கன்னு அவர் எங்கேயாவது வந்து கேட்கறதா சொல்றாங்களா ஏதாவது? விஜய் அதுக்கு முன்னாடி எவ்வளவு படம் நடிச்சாரு, பெருசா ஒன்றும் செல்ஃப் எடுக்கவே இல்லை. பூரா அவர் எப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண் செய்யலான்னு சொல்லுவாங்க அவரை. திரைத்துறையில் இரண்டு நடிகர்களுக்கு எதிராக பேசுறதுக்குமே ஒரு கூட்டம் இருக்கு, ஒன்று சிவகார்த்திகேயன், ஒன்று அஜித் அப்படிங்க. அந்த வகையில் அஜித் தொடர்பாக ஒரு காணொலியை பார்க்க நின்றுச்சு. 2007 பில்லா படம் வெளியான பொழுது அவர் 3 ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதில் ஜெயா டிவியில் சந்தானம் கூட அவர் பேசும்போது சில கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அதன் மூலியமாக அஜித் எப்படிப்பட்ட நபர்னு எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய்காட் அஜித், அஜித்தை புறக்கணிப்போம் அப்படிங்கிற கருத்தில் சில பேட்டிகளை அந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படின்னு அஜித்தை நோக்கி சில கேள்விகள் எழுப்புறாங்க. முதல்ல வந்து தமிழ் சினிமாவை அவர் மதிக்க மாட்டார், எட்டி உதைக்கிறாரு, இவரெல்லாம் தமிழ் சினிமாவில் ஏன் நம்ம கொண்டாடணும், அவரை வந்து ஒரு வாழும் கடவுள்னு சொல்கிறாங்க, ஆண் நினைத்திருச்சு சொல்கிறாங்க, இதுக்காக நீங்கள் தகுதியாக நம்புறா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரை ஏன் மதிக்கணும், மதிக்காத விட்டு உன்னை யாராக மதிக்க சொன்னாங்களா? பேசுகிறவங்களை கொடுத்து நம்ம கேட்குற கேள்வி, நீ யார் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு? கேட்டால் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்க. முதல்ல அடிப்படையில் நீங்கள் இப்போ பேசின நபருடைய காணொலி எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகரை தூக்கி வச்சுருப்பார். நான் பேர் சொல்ல விரும்பலை, அது மாதிரி அவர் எந்த நடிகரை தூக்கி வச்சுருக்காருன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அவருக்கே தெரியும், அவர் மனசாட்சிக்கே தெரியும், அந்த நடிகருக்கு ஜால்ரா அடிக்கணும், சொம்பு அடிக்கணும்னா இவர் தான் முதல் இடத்துல வந்து உட்காருவார். அது குறிப்பாக சிவகார்த்திகேயன் குறித்து பயங்கர அவதூறு பரப்புவார். அஜித்தையும் சேர்த்துப்பார் கூட. இப்போ அஜித்தை டோட்டல் டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணது எதுனா, எதுலேருந்து அதிகமாச்சு அப்படின்னா, விஜயகாந்தனுடைய மரணம். அது வரைக்கும் அது எப்போ கிடைக்கும் போதெல்லாம் கெடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ கேப் கிடைச்சாலும். விஜயகாந்த் மரணத்துக்கு அவர் வரவே இல்லைன்னு நிறைய பேசினாங்க, நமக்கு கூட வருத்தம் இருந்தது. ஆனால் ஏன் வரலன்னு கேட்குற உரிமை இப்போ நம்ம பழகினதுனால நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்திருக்கணுமே, அதில் ஒரு 4 வரிக்கையாக வரியாவது அறிக்கை விட்டுருக்கணுமேனு சொல்கிறோம், நம்ம கூட தான் சொன்னோம், நமக்கு அந்த வருத்தம் இருக்குது தான் செய்யுது. ஆனால் அதற்காக தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல்ன்றது அயோக்கியத்தனமான விஷயம். அவர் வந்து வெற்றி துரைசாமிக்கு வந்தார், வந்தவர் விஜயகாந்தனுடைய சமாதியை கூட இப்போ பார்க்கவே இல்லை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. சார், இங்கே எங்கே போகணும், ஏன் போகணும், நான் அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமான்றத நான் தான் தீர்மானிக்கணும். அதனால் என்னை நீ பாய்காட் பண்ணு, என்னை புறக்கணினா புறக்கணிச்சிட்டு போ, உன்னையே நம்பி இல்லைல்ல. சார், இந்த ரசிகர்கள் அஜித்தை கொண்டாடுறாங்க, இந்த ரசிகர்கள் அவரை வந்து தூக்கி வச்சு தலைன்னு கொண்டாடுறாங்க. என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் அவர் கொண்டாடுறாங்க. அவருக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பேன் நான், எனக்கு தோன்ற மாதிரி தான் நடிப்பேன், என் வாழ்க்கையை நான் இப்படி தீர்மானிச்சிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிற ரசிகர்கள் தயவு செய்து என்னை பின்பற்றி வராதிங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு முதலே சொல்லிட்டார், தெளிவுபடுத்திட்டார். என்னை விட்டுருங்க, என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, என் நட்பு வட்டாரம் வேற, என் திரையுலக வாழ்க்கை வேற, என்னுடைய பர்சனல் வாழ்க்கை வேறன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வட்டம் வச்சுட்டு தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவரை குறித்து பேசுவதற்கு அவர் சினிமாவை விமர்சிக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்க நீ யாரு, உனக்கு என்ன ரைட் இருக்கு? இல்லை, அந்த சினிமாவிலையுமே வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஒரு கடமையை அவங்க கரெக்டாக செஞ்சால் நாடு நல்லா இருக்குன்னு அஜித் பேசியிருக்காரு, நீங்கள் முதல்ல கடமையை செய்கிறீங்களா? உங்கள் படத்தில் உங்கள் தலைமுடிக்கு டை அடிக்கிற ஒரு உரிமையை கூட நீங்கள் டைரக்டருக்கு கொடுக்க மாட்டீங்க, நீங்களாம் பேசலாமான்னு கேட்குறாங்க. அந்த டைரக்டர் ஏன் அஜித் தேடி போறாரு? நான் திரும்ப ஒரே கேள்வி, ஈஸியான ஒரு கேள்வி சார், டை அடிக்கிற உரிமையை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருனா, இந்த கதாபாத்திரம் எனக்கு பிடித்தால்தான் நான் நடிப்பேன், என் கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. சால்ட் அண்ட் பேப்பர் தான் நான், இப்படி கதையை நீ கொண்டா நான் இப்படி தான் நடிப்பேன், இதுக்காக நான் உடம்ப வர்த்திக்க மாட்டேன், நான் இப்படி மாற்றிக்க மாட்டேன், என்ன நான் இப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. விருப்பம் இருந்தாலும் அவரை வச்சு படம் எடுங்க, இல்லையா விட்டுட்டு போங்க, உங்கள்கிட்ட என்னை படம் எடுங்கன்னு அவர் எங்கேயாவது வந்து கேட்குறதா சொல்கிறாங்களா ஏதாவது? இப்படி பேசுகிறனால நான் அஜித் ரசிகன்லாம் கிடையாது, நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை கார்னர் பண்ணணும்னா எதை ஒன்றா சொல்லலாம், அதுக்கு தான் இங்கே ஏதாவது காரணம் தேடுறீங்க, கிடைக்கிற காரணத்தெல்லாம் அவரை கொண்டாந்து வச்சிடுறீங்க, நீட்டா நீட்டா வெட்டா வெட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தெளிவா தெரியுது உங்க நோக்கம், ஒருத்தரை தூக்கி பிடிக்கணும், ஒருத்தர் காலி பண்ணணும்னு. புறக்கணி பாய்காட்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? அப்ப நீங்க யாருக்கான ஆதரவாளர், நீங்க யாரை முன்னிலைப்படுத்த விரும்புறீங்க? உங்க நோக்கம் தெளிவா தெரியுதா?
அஜித்தை புறக்கணிக்கிறதுனால நீங்கள் சொன்னவனே புறக்கணிச்சிருவாங்களா? இப்போ நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா பேசுறது கூட போய் சார், ஒரு உண்மை கூட கிடையாது. அஜித் வந்து அவருடைய செயல்பாடுகளில் வந்து இன்னும் சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்க நடிகர்கள் வந்து ரஜினி உட்பட சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து வளர்ந்த நடிகர்கள் வளர்ந்த நடிகர்களாக இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, இவங்களால நான் பெரியாளானே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அஜித்துக்கு வந்து வாழைன்னு ஒரு ஹிட்டை இது மாதிரி கொடுக்க முடியாது. அந்த எஸ்ஐஸ்வரியா கொடுத்தீங்க பேசியிருக்காரா? அகத்தியன் காதல் கோட்டை கொடுத்தாரு, அவரை பற்றி பேசலை. முதல் படத்தோட தயாரிப்பாளர் யாரையுமே வந்து இவங்களால நான் வாழ்ந்தேன்னு அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக திரை வாழ்க்கைக்கு முக்கியமாக அந்த யாரை பற்றியும் அவர் எங்கேயும் பேசினதே இல்லை, ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. நீங்கள் சொல்கிற அதே எஸ்ஜே சூர்யா சமீபத்தில் ஏதோ ஒரு காணொலியில் நான் பார்த்தேன், அஜித் குறித்து அவ்வளோ புகழ்ந்து தான் பேசியிருக்கார். இல்லை, அவர் எப்போ மைக்கு கிடைச்சாலும் அந்த வார்த்தையை பேசிட்டு தான் அடுத்து பேசுவேன். நீங்களே அதுதான் சார், இயல்பிலேயே ஒரு மனிதரை குறித்து புரிந்து கொண்டவர்கள் தெளிவாக அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் வேலையை அவர் செய்கிறாரு, என் வேலையை நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் எஸ்ஜே சூர்யா பற்றி அவர் ஏன் பேசலை? பேச வேண்டிய அவசியம் இல்லை, சந்தித்தால் பேசிக்கொள்பவர்கள். நீங்கள் நட்பு அப்படின்றது வந்து இப்போ டெய்லி பேசிக்கிட்டே இருந்தால் தான் நட்பா? மனம் ஒத்து போனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தாலும் நட்பு நீடிக்கும், பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு பேர் தான் நட்பு. வளர்த்து விட்டவங்களை பற்றி பேசவே இல்லை, வளர்த்து விட்டவங்களுக்கு பேசவே இல்லைன்னா உனக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்குறேன் நான். நீங்கள் சம்மந்தப்பட்டவர்களே அமைதியாக இருக்காங்க சார், அப்போ நீங்கள் ஏதாவது கிடைக்குமா, கிடைக்கிற கேப்பில் கிடவாட்ட முடியுமா? தூண்டி விட்டு அதில் குளிர் காயறதுக்கு இவங்க எப்படி தெரியுமா? இந்த கும்பல், இந்த பேசுகிற கும்பல் எல்லாம் அடுத்தவங்களை ஏற்றி விட்டுட்டு அவங்கள ஆட விட்டுட்டு தகராற கழிப்பி விட்டுட்டு வெளியேந்து வேடிக்கை பார்த்து நானும் பேசுகிறேன் பத்தியா, நான் உனக்காக தான் பேசுகிறேன் பத்தியா டெய்லி பேசிட்டே இருப்பாங்க. டெய்லி அது குறித்து பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. அது ஒரு பார்க்கறது ரசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் கூட பரவாயில்ல. அஜித் வந்து முருகதாஸுக்கு வந்து இரண்டாவது படம் புக் பண்ணுறாங்க, தீனா முடிச்சு. அந்த படத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் தயாரிப்பாளர் சொல்லும்போது சந்தோஷப்பட்டிருக்கணும், நம்ம வாய்ப்பு கொடுத்த ஒருத்தர் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் வந்து உருவக்கிளை செஞ்சார், 1 கோடி அடுக்கி வச்சுட்டு முருகதாசை பக்கத்தில் நிப்பாட்டுவீங்க, ஹைட்டாக இருந்தாருன்னா 1 கோடி கொடுக்கலாம் அப்படின்னு அஜித் உருவாக்கி பண்ணார். அதை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு அஜித் மேலே அதுக்கப்புறம் ஆத்திரம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். நீ சொன்னதை வந்து இவர் பார்த்தாரா? யாரோ சொன்னாருன்றாங்க, இதுவே முதல்ல அபத்தமான கருத்து சார். நீங்கள் ஒன்று நீங்கள் பார்த்ததை பேசணும், இல்லை நீங்கள் பார்த்ததை இன்னொருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாருன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு கருத்து பேசுகிறீங்கன்னா அவதூறு தான் அதுக்கு பேர். நான் திரும்பவும் முதல் கருத்துக்கே வந்துடுறேன், இந்த பேசினதான் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் இதுக்கு முந்தைய எல்லா காணொலிகளையும் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க திரும்பி போய் பார்த்தாங்கன்னா அவர் யாருன்னு தெரியும், யாருக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு தெரியும், யாரை தூக்கி பிடிக்கணும், அஜித்தை எப்படி மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். எனக்கு அஜித் மீது ஒரு பெரிய மரியாதை மதிப்பு இருக்குது, ஏன்னா எனக்கான மரியாதை மதிப்புன்றது தாண்டி இருந்தாலும் நான் அவரோட நிறைய பழகியிருக்கேன். நான் சார்ந்த திரைத்துறையில் என்ன மாதிரி நிறைய பத்திரிகையாளர்களோட நிறைய பழகியிருக்காங்க. நாங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை தீர்வு கண்டிருக்கார். அவர் கவனத்துக்கு சென்றால் தெளிவுபடுத்துகிறேன் நான், அவர் கவனத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தகவல் அவர் கவனத்துக்கு போச்சுன்னா உடனடியாக தீர்வு என்னவோ அதை செய்வார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் அதை அழுத்தணுமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு செய்தியாளர் உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, கையேறு நிலைமை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகளோ இன்னைக்கு இருக்கிற மாதிரியே பொருளாதார நிலைமை அன்றைக்கி இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ அவரும் வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர், பெரிய நடிகர்லாம் கிடையாது, வளர்ந்து கொண்டிருக்கிற டைம் அது. அந்த நேரத்தில் யார்கிட்ட சொல்கிறது என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ நாங்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தோம், அந்த அமைப்பில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன். உடனடியாக அவர் கவனத்துக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி அந்த செய்தியாளர் வந்து சிக்கலில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே மேனேஜரையோ பிஆர்ஓயோ அனுப்பலை சார், நேரடியாக அஜித் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், தனியார் மருத்துவமனைக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டார். உடனடியாக அதற்கான தொகையெல்லாம் கட்டினார். கட்டிட்டு அவர் கிளம்புவதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பெரிய துயர சம்பவம் எங்களுக்கு கவனத்துக்கு வந்துச்சு, அந்த செய்தியாளரை காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாருன்னு. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டார். அப்போ இருக்க மாதிரி தகவல், இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் வசதியோ தகவல் தொடர்புலாம் கிடையாது, அப்போ ஃபோனில் தான் சொல்லணும். அவர் அங்கேயே இருந்தார், கிளம்புறதுக்கு முன்னாடி தகவல் கேட்டார், நாங்கள் வீடு இந்த இடத்துலலாம் இருக்கணும், கிளம்பிட்டார். அவர் எப்படி என்ன ஏதெல்லாம் கேட்டு கிளம்பிட்டார். நாங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிலாம் முடித்து உடம்பை எடுத்துகிட்டு வரோம், உடல் எடுத்துகிட்டு வந்த பிறகு முதல் மாடியில் வீடு, அந்த செய்தியாளருடைய வீடு, வண்டி ஆம்புலன்ஸ்லேருந்து பாடியை நாங்கள் இறக்குறோம், இன்னொரு கை கூட வந்து பிடிச்சிது சார், அது அஜித்துடைய கை. எல்லா இடத்துலையும் இதை நான் பதிவு பண்ணுவேன், ஏன்னா அப்படிப்பட்டவர் தான் அஜித். அந்த அஜித்தோட பழகினவர் தான் நீங்கள் சொல்கிற இந்த நபரும். இப்போ ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கார் பாருங்கள், தொடர்ந்து அஜித்தை பாய்காட் பண்ணுன்னு பேசுகிறவரும் அவரோட பழகினவர் தான். அதனால நீங்க இப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? இன்னொரு நடிகரை தூக்கி பிடிக்கணும், அந்த நடிகருக்கு நீங்க வந்து சொம்படிக்கணும், ஜாலரா அடிக்கணும். இறுதியா அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அஜித்துடைய மச்சான் சாலினுடைய சகோதரர் வந்து ரிச்சர்டு நீண்ட காலமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப திருப்பி வந்து கம்பேக் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து நடிகர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அவருக்கு ஒரு மார்க்கெட் இல்லை, ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொமோட் பண்ணி விட்டுருந்தா அவர் எங்கேயோ வந்திருப்பார், அவருக்கு கூட நீங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. சொந்த வீட்டிலேயே நடிக்கிறீங்க நீங்கள் வந்து இப்படி. இதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு சமூக கடமையாக பத்திரிக்கையாளர் இதை பேசுகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு. பூரா பொய்யுங்க, இது சமூக கடமையாக இது. குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலை, குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போகிற வேலை இது. இதை யார் கேட்டாங்க? இப்போ அவரை வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அஜித் கூட சேர்ந்து நடித்தா தான் ஏற்றுப்பாங்களா? தனியாக நடிச்சா ஏற்றுக்க மாட்டாங்களா? நீங்கள் யாரை எந்த இடத்துல வைக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும். திரையுலகத்தில் அஜித் யாருடைய பின்புலமும் இல்லாமல் வளர்ந்தவர், தானாக சுயம்புவாக வளர்ந்தவர். அவர் யாரும் சப்போர்ட்லாம் கிடையாது, மாடி மாடியாக ஏறி ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த தானாக முயற்சி எடுத்து வளர்ந்தால்தான் அதற்கான அந்த வளர்ச்சியினுடைய அந்த விஷயம் வந்து புரிஞ்சிக்க முடியும் தான். யாரையும் சிபாரிசு பண்ணுறதா எனக்கு தெரியல. நீங்கள் மச்சானுக்கு ஏன் வாய்ப்பு தரல அப்படின்னா தூண்டி விடுறது, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குற வேலை. இதில் என்ன சமூக அக்கறை இருக்குது, என்ன விளக்கம் இருக்குது நான் கேட்குறேன் சார். அப்படி அவர் வந்து தூக்கி விட்ட ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருண் விஜய் தன் படத்தில் போட்டிருக்காரு சார். அருண் விஜய் யார்? அப்போ அருண் விஜய் அதுக்கு முன்னாடி அருண் விஜய் வந்து போராடிக்கிட்டு இருந்தார். என்னை அறிந்தாலுக்கு பிறகு அருண் விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. ஏன் இவரை போடல அப்படின்னா எப்பவுமே தானாக வளர்வதற்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்னொரு உண்மையை சொல்லணும்னா விஜய் அதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் நடித்தார், பெருசாக ஒன்றும் செல்ஃப் எடுக்கவே இல்லை. பூரா அவர் எப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண் செய்யலான்னு சொல்லுவாங்க அவரை, அப்படி தான் ஆம்பளை செய்யலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி தான் அவர் அந்த பழைய படங்களும் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். எப்போ வந்து விஜயகாந்தோட அவர் வந்து ஒரு படத்தில் உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஏறுமுகம் கிடச்சிது. இதுக்கான சூழ்நிலை அமையணும், கதை அமையணும். இது எடுத்தவொடனே சரிப்பா என் படத்தில் வந்து அவர் நடிக்க வை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இது முழுக்க முழுக்க அவதூறினுடைய இன்னொரு வெர்ஷன். அதாவது எப்படின்னா பொதுவாக பக்கத்தில் பாயசம் கேட்குற மாதிரி, பக்கத்தில் பாயசம் கேட்குற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவைப்படும், ஆனால் இவங்களுக்கு தேவைப்படும் கேட்டால் அவமரியாதை ஆகிடும், ஒரு பிரச்சனையாயிடும், ஒரு பெரிய மானக்கேடாயிடும். அதனால பக்கத்தலைக்கு பாயசத்துக்கு சவுண்டாக விடுவாங்க. கல்யாண வீட்டிலலாம் ஏ பாப்பா இங்கே வா பாயசம் வேணுவாங்க, அவன் வைக்க வந்து அவன் கிளம்பும் போது இங்கேயும் கொஞ்சம் வச்சுட்டு போகணுவாங்க. அந்த மாதிரி கேஸு இவங்க சொல்கிறதெல்லாம். ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, இவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது, அஜித் கிட்ட ஏதோ தேவையை எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. அதுக்காக இந்த கதையெல்லாம் அவுத்து விட்டுருக்காங்க. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்துருந்தா மச்சானுக்கு இவரை கொடுக்குறாரு, குடும்பமாக நடிச்சுக்கிறாங்க அப்படி பேசுவாங்க. இது அது வேற வாயி, இது வேற வாயி. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சினிமான்றது வாரிசுகளால் ஜெயிக்கிற சினிமா இல்லை. அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா திரைக்கதை மன்னன் ஜாம்பவான் அவங்க மகன் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கார், தனக்கான ஒரு வெற்றியை பெறுவதற்காக போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு நடிகரே இல்லைன்னு சொன்னோம் நம்ம சத்யராஜ் அவர்கள், அவருடைய மகன் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காரு. இயக்குநரையுமே பாரதிராஜா அவருடைய மகன் அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தணும்னா ஏகப்பட்ட பேர் வாரிசுகள் இருக்காங்க. நீங்க எங்க அப்பா அப்படி இருந்தாரு அதனால நான் இப்படி இருப்பேன் சொல்லவே முடியாதுங்க. இங்க வந்து திறமை, தனித்திறமை, தனக்கான திறமை இருந்தால் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கான இடம் கிடைக்கும். சும்மா நீங்கள் அவன் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க என் வாரி என் படத்தில் நடிக்க வச்சுட்டேன் எனக்கு ஒரு சீன் கொடுத்துட்டேன் நான் அதனால் அவன் பெரிய ஆளாயிடுவான், சரி ஒரு படம் கொடுப்பாருங்க, ஓயாமல் படத்தில் கொடுக்க முடியுமா? உங்களுக்கான திறமை இருந்தால் நீங்கள் உங்களுக்கு படம் வாய்ப்பு அமைஞ்சால் நீங்கள் மேலே போகிறீங்க, அவ்வளோதான். இது முழுக்க அவதூறுடைய இன்னொரு வருஷன். உங்கள் கூடவே இருந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இப்போ ரிச்சர் என்ன நினைப்பார், ஆஹா பரவாயில்ல நமக்காக அவர் பேசிட்டார்ப்பா, சரி இவரல்லவா ஒரு பெரிய பத்திரிகையாளர் நினைப்பார்ல. ஆனால் அவர் குடும்பத்தை கும்மி அறிக்கிறாருன்ற விஷயம் இதே ரிச்சருக்கும் தெரியும். தேவையில்லாமல் இவர் நம்மளை வந்து உரண்டை எழுக்க பார்க்குறாரு, சும்மா இருக்கிற நம்மளை வந்து கோத்து விட பார்க்குறாரு அப்படின்ட்டு சொன்ன. இவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இவரோடு சேர்ந்து நீங்கள் சொல்கிற அந்த நபரோடு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் சினிமாவையே அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். அவர் பேசுறது தான் சினிமா. எனக்கெல்லாம் அவர் வந்து அவர் கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன் நிறைய பேசுவேன், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா இவங்க எங்கே போய் முட்டிப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளோ கதைகள் இருக்குங்க. அதனால் அடிப்படையில் நம்ம கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிகிறோம். என்ன ஆகும்? இதே சினிமா தான் உங்களுக்கு சோறு போடுது, இதே சினிமாவில் தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இந்த சினிமாவை பற்றி பேசி தான் சம்பாதிக்கிறீங்க, இந்த சினிமா தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் நீங்கள் நன்றி கடனாக இருக்கணும், முதல் நீங்கள் அதுக்கு வந்து உண்மையாக இருக்க பாருங்கள், உண்மையான கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்கள், உண்மையான விஷயத்தை பேசுங்க, தப்பில்லை. நீங்கள் என்ன வேணால் பேசுங்க சார், ஆனால் உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள், அது மக்கள்கிட்ட போய் கரெக்டாக கன்வியாக வர மாதிரி சொல்லுங்கள். திசை திருப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி சிண்டு முடிஞ்சு பாம்பு வச்சு நல்லா போயிட்டுருக்கிற குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதை குட்டையை கலக்கி விட்டுட்டு உள்ள ஏதாவது குளிர்காய முடியுமான்னு பார்க்குறது, இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் இப்போ பெருசாக பயங்கரமாக பில்டப் போகிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப நாளைக்கு நிற்காதீங்க. இந்த மாதிரி பல பேரை பார்த்தாச்சுங்க இந்த இண்டஸ்ட்ரி.